இந்த கிளாஸ்ல நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் பார்க்குறோம் இங்கே ரெண்டு சர்க்கிள்ஸ் எடுத்துருக்கோம் புரியுதுங்களா சரிப்பா இது சர்க்கிள் ஃபஸ்ட் சர்க்கிள் இது செகண்ட் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு வந்து சென்டர் வந்து இந்த பாயிண்ட் சி ஒன் அப்படின்னு எடுத்துங்க செகண்ட் சர்க்கிளுக்கு சென்டர் வந்து சி டூ அப்படின்னு இருக்குது சரிங்களா இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கே வந்து இந்த சர்க்கிள்ஸுக்கு அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டில் நம்ம டான்ஜென்ட் வரையணும்ப்பா இப்போ இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல வந்து நம்ம டேஞ்சென்ட் வரையணும் பாருங்கள் ரெண்டு சர்க்கிளுக்குமே டேஞ்செண்ட் வரையணும் அதாவது நான் வரைகிறேன் பாருங்க ரெண்டு சர்க்கிளுக்குமே டேஞ்செண்ட் வரைகிறேன் ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் புரியுதுங்களா அதே மாதிரி செகண்ட் சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்செண்ட் வரைகிறேன் நான் செகண்ட் சர்க்கிளுக்கு ஒரு வரை வரைப்பாரு இது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு வந்து இங்கே டேஞ்செண்ட் வரைஞ்சிட்டேன் சரிங்களா செகண்ட் சர்க்கிளுக்கு வரைகிறேன் பாருப்பா செகண்ட் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் இப்படி வரைகிறேன் இப்போ செகண்ட் சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டு இப்படி வரைஞ்சிருக்கும் புரியுதுங்களா அது இப்படி வரைஞ்சிருக்கும் ஸோ நமக்கு இப்போ இந்த ஆங்கிள் வேணும் நல்லா கவனிக்கணும் இந்த 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 ஆங்கிள் விட்டு இந்த ரெண்டு சர்க்கிள் தான் நமக்கு வேணும் சரிங்களா இந்த ரெண்டு டேஞ்சண்ட்டு தான் வேணும் அதாவது அந்த ஆங்கிளை காமிக்கிற பாருங்கள் இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும் இதுதான் அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பாயிண்டில் ரெண்டு சர்க்கிளுக்கு ரெண்டு டேஞ்சண்ட்டை நான் வரைஞ்சிட்டேன் சரிங்களா ரெண்டு டேஞ்சன்ட்டு வரைஞ்சிருக்கேன் இந்த டேஞ்சென்ட்டுக்கு என்ன டீன்னு வச்சிங்க இந்த டேஞ்சென்ட் பேர் டி டேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் இந்த ரெண்டு டேஞ்சென்ட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்னா டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது டீட்டா எடுத்துட்டு அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லுங்க நமக்கு இது டீட்டா அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ரேடியஸ் லைன் வரைவோம் அந்த பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் லைன் நான் வரை போறேன் சரிங்களாப்பா இந்த ரேடியஸ் லைன் வரையலாம் இந்த ரேடியஸ் லைன் எப்படி வரையிறது பாருங்க சென்ட்ரில் இருந்து அந்த பாயிண்ட் ஏக்கு வரைஞ்சோம்னா அதுதான் ரேடியஸ் ஆர் ஒன் அதே மாதிரி சென்டர்ல இருந்து அந்த பாயிண்ட் ஏக்கு வந்து நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது ரேடியஸ் ஆர் டூ அப்படின்னு கிடைக்குது புரியுதுங்களா அப்ப வந்து நல்லா கவனிங்க இப்போ இந்த லென்த் வந்து இது ஆர் ஒன் சி ஒன் டு ஏ வந்து ஆர் ஒன் சி டூல இருந்து ஏ வந்து ஆர் டூ அப்படின்னு இருக்கு இந்த ரேடியஸ் ஆர் ஒன் ஆர் டூ இருக்கு இல்லைங்களா இந்த ஆர் ஒன் ஆர்டுக்கு சென்டரில் இருக்கிற ஆங்கிள் நம்ம ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க நெக்ஸ்ட் வந்து நல்லா கவனிங்க இப்போ வந்து இந்த ரேடியஸ் லைன் இருக்கு இல்லைங்களா இந்த ரேடியஸ் லைன் இந்த ரேடியஸ் லைனுக்கும் இந்த டேஞ்சென்ட்டுக்கும் ஆங்கிள் நைன்டி டிகிரி அதே மாதிரி இந்த ரேடியஸுக்கும் இந்த டேஞ்சன்ட்டுக்கும் ஆங்கிள் நைன்டி டிகிரி அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா சரி இப்போ வந்து இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு அதனால இன்னொரு முறை டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க இது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கலாம் அடுத்து இது ஒரு சர்க்கிள்னு எடுத்திருக்கேன் இப்படி ரெண்டு சர்க்கிள் எடுத்திருக்கேன் நானே புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்க இது டேஞ்சன்ஸ் எப்படி வருதுன்னு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட் வந்து இங்கே இப்படி வருது டேஜன்ட் கரெக்டுங்களா செகண்ட் சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட்டு இந்த பாயிண்டில் இப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு இப்படி எடுத்துக்குங்க நமக்கு ஆங்கிள் பிட்வீன் தி டேஞ்சன்ஸ் தான் வேணும் அந்த ஆங்கிள் தான் இது வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா வந்து இது டீடான்னு சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே சென்டர் சி ஒன்னு வச்சிங்க இந்த சென்டர் சி டூன்னு எடுத்துங்க சென்டர் சி டூன்னு எடுத்துங்க புரியுதுங்களா உங்களுக்கு சரி இப்போ இப்படி எடுத்துக்கிட்டு இந்த இருந்து நம்ம லைன் வந்து வரைஞ்சம் பண்ணோம் எங்கே அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு லைன் வரைவோம் இப்படி வரைஞ்சோம்ன்னா இது வந்து ஒரு ரேடியஸ்னு வரும் அதே மாதிரி இங்கேருந்து இது வரைஞ்சால் இது ஒரு ரேடியஸ்ன்னு வருது சரிங்களா இந்த சி ஒன்லருந்து சீட்டுக்கு லைன் வரைஞ்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் பிடீன் சி ஒன் அண்ட் சீட்டுன்னு வரப்போகுது நெக்ஸ்ட்டு வந்து கவனிங்க இங்கே நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா வந்து பாருங்கள் இந்த ஆங்கிள் ரேடியஸ் ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா அதாவது ஆர் ஒன் ஆர் டூ பிட்வீன் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ இருக்கிற ஆங்கில வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் டேஞ்சென்ட் பிட்வீன் டேஞ்சென்ட்ஸ் இருக்கிற ஆங்கில வந்து டீட்டான்னு எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்கலாம் டீட்டான்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது வந்து ஆர் ஒன் எடுத்தாச்சு இது ஆர் டூன்னு எடுத்தாச்சு இந்த டிஸ்டன்ஸை டீன்னு எடுத்தாச்சு சி ஒன் டு சீட்டு வந்து டீன்னு எடுத்தாச்சு சரிங்களா இப்போ வந்து கொஞ்சம் இந்த லைனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏன்னா இது டீடான்னா இந்த டேன்ஜென்ட்டை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த டேஞ்சென்ட் அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இது டீட்டான்னு வரும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேஞ்சென்டோ ரேடியஸும் பர்பண்டிகுலர்னு தெரியும் டேஞ்செண்ட் ரேடியஸும் பர்பண்டிகுலர் அப்போ இந்த டேஞ்சென்ட் ஆஃப் ரேடியஸ் பர்பெண்டிகுலர் இந்த டேன்ஜென்ட் ரேடியஸ் இப்படி பர்ப்டிகுலர் வருது ஸோ இதில் பாருங்க கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும் இந்த ஆங்கிள் ஆல்ஃபா பிளஸ் இது நைன்டி பிளஸ் டீட்டா பிளஸ் இந்த நைன்டி எல்லாமே சேர்ந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ பாருங்க இந்த ஆல்ஃபா பிளஸ் இந்த நைன்டி டிகிரி பிளஸ் இந்த டீட்டா பிளஸ் இந்த நைன்டி டிகிரி அப்போ ஆல்ஃபா பிளஸ் நைன்டி பிளஸ் நைன் டீடா பிளஸ் நைன்டி இஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வருது இதுல இருந்து நல்ல கவனிங்க ஆல்பா பிளஸ் டீட்டா இஸ் இந்த ஒன் நைன்டி நைன்டி அந்த பக்கம் தான் ஒன் எயிட்டி கழிச்சிருக்கா த்ரீ சிக்ஸ்டில இருந்து ஒன் எயிட்டி கழிச்சா ஒன் எயிட்டின்னு வருது புரியுதுங்களா உங்களுக்கு சரி இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா சரி நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ தனியாக இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பேர் ஏதாவது வந்து ஒரு இந்த பாயிண்ட் இருக்கு இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து பின்னு பேர் வச்சுட்டோம்னா சி ஒன் பி சி டூ இருக்கு இல்லைங்களா நல்லா கவனிங்க சி ஒன் பி

அப்படின்னு இது ஒரு ஃபார்முலா நம்ம ட்ரையாங்குலர் ப்ராபர்டிஸ் நடத்தும் இது சொல்லி தருவோம் இது ஞாபகம் வச்சுங்க அதாவது த்ரீ சைட்ஸ் இருக்கு இது ஆல்பா இருக்கு ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட் இருக்கிற லெங்க் அதனுடைய இல்லைங்களா அதனுடைய மற்ற ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸ் பண்ணிட்டு மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் டூ இன்ட்டு காசு போட்டுக்கணும் இதை ரீ அரேஞ்ச் பண்ணி நம்ம காசு இந்த மாதிரி வருமா பாருங்க காசு ஆல்ஃபா அதாவது இந்த டூ ஆர் ஒன் ஆர் டூ காசு லெப்ட் சைட் கொண்டு வந்துருங்க டிங்க இதுல இருந்து பாருங்க ஆர் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஆர் டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஆர் ஒன் ஆர் டூ இப்படின்னு எழுதுகிறமா இதுதான் வந்து என்ன வருது சொல்லுங்க காஸ் ஆல்பா அப்படின்னு கிடைக்குது நமக்கு ஆங்கிள் ஆங்கிள் பிட்வீன் ஆஃப் ஆஃப் இன்டர்செக்ஷன் டூ அந்த ஆக்சுவலாங்க அதாவது இது ஒரு இது இது டேஞ்சன் டேஷன்னு எடுத்து சொல்லிங்களா இந்த பிட்வீன் டேஞ்சன்ஸ் தானே நமக்கு ஆங்கிள் வேணும் ஸோ அந்த ஆங்கிள் வந்து டீட்டா தானே அப்போ அந்த ஆங்கிள் டீட்டா வேணும்னா இங்க ஆல்பா ஈக்குவல் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க ஒன் எயிட்டி மைனஸ் டீட்டான்னு போட்டுக்கலாமா

R1 square plus R2 square minus D square divided by 2R1 R2. இப்படி இருக்கிறுவும். புரிதுங்கள் உங்களுக்கு? So, இந்த formula use பணி நமக்கு இன்ன கடைக்கு நான் theta கடைக்கிறும். theta வந்து நமக்கு கடைக்கிறு. இப்பு இந்த 2 circleக்கு angle between them வந்து நமக்கு 90 degree இருந்தா. 90 degree நீ இருந்தா. அதாது பாருங்கே, cosine of angle between the uh, two vectors intersect ஆகுந்தியா. அதாது tangents between intersection of two, cir two circles வந்து, ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஆர் ஒன் ஆர் டூ இதுதான் ஃபார்முலா சும்மா இது வரைக்கும் சொன்னது விட்டுட்டு கூட இது என்ன பண்ணலாம் இது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கோங்க இது ஒரு சர்க்கிள்னு எடுத்துக்கங்க அந்த டெரிவேஷன் டேவலில் டேரெக்டாக இந்த ஃபார்முலா வந்து நான் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா இப்போ இது ஒரு டேர்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளுக்கு இது ஒரு டேர்ஜென்ட் எடுக்கிறோம் இன்டர்செக்ட் பாயிண்ட்டில் செகண்ட் சர்க்கிளுக்கு அதே மாதிரி இன்டர்செக்ட் பாயிண்ட்லேயே ஒரு டேர்ஜென்ட் இப்படி வரைஞ்சிடுறோம்

அது சென்டருக்கு சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா சென்டர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டிஸ்டன்ஸ் சர்க்கிள் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ரேடியஸும் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப நம்ம ஆர் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஆர்டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்துச்சுன்னா அப்படி இருந்தா என்ன எப்படி இது எப்படி இருக்கலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஆர்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்தது என்ன அந்த சர்க்கிள்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் புரியுதுங்களா ஆர்த்தோகோனல் சர்க்கிள்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துடும்ப்பா இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் கட்டிங் தி த்ரீ சர்க்கிள்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதுலேயே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நல்லா பாருங்கள் ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் கட்டிங் தி த்ரீ சர்க்கிள்ஸ் கட்டிங் தி த்ரீ சர்க்கிள்ஸ் த்ரீ சர்க்கிள்ஸ் அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் plus டூ ஜிஐக்ஸ் plus 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 i டூ plus ஒல் டு ஜீரோ போட்டு வேர் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ ஆர்த்தோகோனலி ஆர்த்தோகோனலி வர்றதுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அதாவது இப்போ வந்து நமக்கு என்ன பண்ண போறோன்னா ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் கட்டிங் தி த்ரீ சர்க்கிள்ஸ் ஆர்த்தோகோனலி அப்படின்னு வரணும் அப்படி இருந்துச்சுன்னா வந்து இங்கே ஐ போட்டது வந்து ஃபஸ்ட்டு ஐக்கு வந்து ஒன்னுன்னு போட்டோமுன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஈக்குவேஷன் ஐக்கு டூ போட்டோமுன்னா செகண்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் ஐக்கு வந்து த்ரீன்னு போட்டோம்னா அது தேர்ட் சர்க்கிள் கிடச்சிரும்னு அர்த்தம் ஸோ அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸு ஒய் இந்த ஒன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மைனஸ் சி ஒன் ஜி ஒன் எஃப் ஒன் மைனஸ் ஒன் அதே மாதிரி மைனஸ் சி டூ ஜி டூ எஃப் டூ இங்கே மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் சி த்ரீ ஜி த்ரீ எஃப் த்ரீ மைனஸ் ஒன் இப்படி போட்டு இந்த டிட்டர்மினட் போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கட்டிங் தி த்ரீ சர்க்கிள்ஸ் ஆர்த்தோ ஒன்லி அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும்பா சரி நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் பை தி லைன் மிரர் இமேஜ் இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் பைதி லைன் மிரர் பைதி லைன் மிரர் இது மட்டும் நம்ம பார்த்துட்டு போனால் கிளாஸ் இப்போ சர்க்கிள் டாபிக் முடிஞ்சிடும் சரிங்களா இப்போ நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுக்க போகிறாங்க ஸோ இது ஒரு சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இது ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தது ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் கட்டிங் த்ரீ சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா த்ரீ சர்க்கிள்ஸ் ஆர்டோகியாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா அப்படி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் பை தி லைன் மிரர் இப்போ இது ஒரு சர்க்கிள்னு கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு லைன் மிரர் எடுக்க போகிறோம் நம்ம இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் மிரர் இதுதான் ஒரு லைன் மிரர் இப்படி இருக்கு இந்த லைன் மிரரரில் இந்த சர்க்கிளை பார்த்தா அங்க இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் கிடைக்கும் இல்லைங்களா அந்த சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த இமேஜ் வந்து இப்படி இப்படி இருக்கும் இமேஜ் இப்படி இருந்திருக்கும் புரியுதுங்களா அதாவது இந்த ரெண்டு சர்க்கிளோட ரேடியஸ் ஈக்குவலாக இருக்கும் அதாவது ஆப்ஜெக்ட் சைஸ் ஈக்குவல் இமேஜ் சைஸ் அதுதான் மிரருக்கு கண்டிஷன் அப்படி தானேப்பா இப்போ மிரருக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க மிரர் வந்து பிளேன் மிரர் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஆப்ஜெக்ட் சைஸ் இமேஜ் சைஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நமக்கு இப்போ இது ஒரு சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிளுக்கு சென்டர் சி ஒன்னு தெரியும் வச்சுங்க சரிங்களா இது வந்து மைனஸ் ஜி கமோ மைனஸ் எஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருப்பாங்க அப்ப இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் தானே நமக்கு வேணும் இந்த இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள்னா இந்த லைன் மிரர் தானே இந்த லைன் மிரரோட ஈக்குவேஷன் எல் எஸ் பிளஸ் ஒய் அதாவது பிளஸ் என் ஜீரோ அப்படி இருக்குன்னு வச்சுங்க எப்படி இருந்துச்சுன்னா இப்போ இந்த சர்க்கிளோட இமேஜ் வேணும்னா சர்க்கிளுக்கு இந்த சர்க்கிள் இருக்கு இந்த சர்க்கிளுக்கு இமேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா சென்டரை கண்டுபிடிக்கணும் அப்ப வந்து இது ஒரு பாயிண்ட் இந்த சென்டரை கண்டுபிடிக்கணும் இது சி டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து இந்த ரேடியஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளுடைய ரேடியஸும் செகண்ட் சர்க்கிளோட ரேடியஸும் ஈக்குவலாக தான் இமேஜ் ரேடியஸும் சேமாக தான் இருக்கும் ஸோ அப்போது சென்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும் ரேடியஸ் இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை யூஸ் பண்ணிட்டு இந்த சென்டருக்கு இந்த செகண்ட் சர்க்கிளோட சென்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சர்க்கிள் இல்லையா அதோட ரேடியஸ் தெரியலையே அப்போ செகண்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் எப்படி எழுதிருக்கலான்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இப்படி போட்டு போனா நம்ம இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் கிடைச்சிரும் சரி நமக்கு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இமே இந்த இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது என்னது இந்த பாயிண்ட் இப்படி இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்கு அப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன்ல படிச்சிருக்கோம் இமேஜ் ஆஃப் ஏ பாயிண்ட் வித் ஏ லைன் படிச்சிருக்கும் இல்லைங்களா இமேஜ் ஆஃப் ஏ லைன் படிச்சிருக்கோம் அப்போ இமேஜ் இந்த பாயிண்ட் தெரியும் சரிங்களா இந்த லைன் இக்குவசன் தெரியும் எப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம் சொல்லுங்க இமேஜ் ஆஃப் ஏ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லைன் அதுக்கு வந்து என்ன அது வந்து எக்ஸ் மைனஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா பை என் வந்து இமேஜ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் லைனுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம்னா

மைனஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது அதாவது ஆப்ஜெக்டுடைய சென்டர் இல்லையா சர்க்கிளுடைய சென்டர் தான் எக்ஸ் கம்ம ஒய் அது மைனஸ் ஜி போட்டோம்னா இங்கே பிளஸ் ஜின்னு வந்துடும் டிவைட் பை எல் போட்டுங்க ஈக்குவல்டு இங்கே ஒய் ஒன் எஃப் பிளேஸ்ல ஒய் பிளேஸில் நம்ம என்ன போட போறோம்னா மைனஸ் எஃப் போட போகிறோம் பிளஸ் எஃப்னு வந்துட்டு டிவைட் பை எம்னு வந்துடும் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு இப்போ எக்ஸுக்கு மைனஸ் ஜி போட்டிங்கன்னா மைனஸ் எல்ஜின்னு வரும் ஒய்க்கு வந்து மைனஸ் எஃப் போட்டால் மைனஸ் எம் ஒயின்னு வரும் ப்ளஸ் சி பிளஸ் என்ன வருது பாருங்க வருது கரெக்டுங்களா பிளஸ் இங்க வந்து பிளஸ் சி போட்டுக்கணும் பிளஸ் சின்னு போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டர்மும் லாஸ்ட் டர்மும் ஈக்வேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒன் உடைய கோஆர்டினேட் கிடைக்கும் சரி சரி டூ உடைய எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும் செகண்ட் டர்மும் தேர்ட் டர்மும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சி டூக்கு ஒய் ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும் ஸோ அப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் தெரிஞ்சால் போதும் ஃபஸ்ட்டு கொடுத்த சர்க்கிளில் இருந்து நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் அந்த ரேடியஸ் யூஸ் பண்ணி இமேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த இமேஜோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இமேஜ் சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் தானே சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஒன் ஃபைன் தி ஆங்கிள் பிட்வீன் தி ஆங்கிள் பிட்வீன் பிட்வீன் தி சர்க்கிள்ஸ் பிட்வீன் தி சர்க்கிள்ஸ்

எஃப் ஒன் வந்து என்ன வருது சொல்லுங்க எஃப் ஒன் வந்து மைனஸ் த்ரீ அதே மாதிரி செகண்ட் சர்க்கிளுக்கு ஜி டூ வந்து என்ன வருது சொல்லுங்க ஒன் எஃப் டூ என்ன வருது பாருங்க மைனஸ் ஃபோர் அப்படின்னு வருது ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு சி ஒன் வந்து நமக்கு லெவன் வருது சி டூ வந்து தேர்ட்டீன் இது சி ஒன் இது லெவன் தேர்ட்டின் சி ஒன் சி டூ போட்டது வந்து சென்டர் கிடையாது அது கான்ஸ்டன்ட் ஆகும் சி ஒன் டேஷ் சி டூ டேஷ்னு எடுத்துங்க இப்போ டி வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க டி என்றது

டூ மைனஸ் ஜி டூ வந்து ஒன் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஒன் எவ்வளோ வருது பாருங்க மைனஸ் த்ரீ கரெக்டுன்னா மைனஸ் த்ரீன்னு போட்டு எஃப்டூ என்ன வந்திருக்கு பாருங்கள் ஃபோர்னு வந்து எஃப்டு வந்து மைனஸ் ஃபோர் வந்ததுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஃபோர்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ஸ்கொயர் இங்கே ஒன் ஸ்கொயர் ஸோ தட் ஆகும் மொத்தம் டி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா ரூட் டூன்னு கிடச்சிருக்கு அப்போ டி வந்து எவ்வளோ வந்திருக்கு ரூட் டூ வந்திருக்கு அடுத்து ஆர் ஒன் ஆர் டூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆர் ஒன் ஆர் டூ ஆருக்கு என்ன ஃபார்முலா ஆருக்கு வந்து ஆருக்கு வந்து ஃபார்முலா வந்து

ஃபோர் டூ ஸ்கொயர் ஃபோர் எஃப் ஒன் எவ்வளோ பாருங்கப்பா எஃப் ஒன் வந்து மைனஸ் த்ரீன்னா ப்ளஸ் நைன் மைனஸ் லெவன் கரெக்டுங்களா ஸோ தேர்ட்டீனில் மைனஸ் லெவன் போனால் என்ன வருது டூ வருது ஸோ ரூட் டூன்னு வருது சரிங்களா இதே மாதிரி ஆர் டூ ஆர் டூ கண்டுபிடிக்கலாம் ஆர் டூ என்ன சொல்லுங்கள் ரூட் ஆஃப் ஜி டூ ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் டூ ஸ்கொயர் மைனஸ் சி அப்படின்னு வருதுங்களா ஸோ அப்படி சப்சிட் பண்ணீங்கன்னா ஆர் டூ என்ன வருது பாருங்க ஜி டூ வந்து எவ்வளோ வருது ஜி டூ வந்து ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் டூ வந்து மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் வருதா மைனஸ் தேர்ட்டின்னு வருது இப்போது சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் செவன்டீன் தேர்ட்டின் போனால் ஃபோர் ஃபோரை ரூட் எடுத்தால் டூ விரையோ டூ அப்படின்னு வந்திருக்கு எல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க இப்போ சப்சிட் பண்ணணும் நாமும் சப்சிட் பண்ணிடலாமா காஸ்ட்டாகவே அப்போது ஆர் ஒன் ஸ்கொயர் எவ்வளோ சொல்லுங்கள் ஆர் ஒன் ஸ்கொயர் வந்து டூ ப்ளஸ் ஆர் டூ ஸ்கொயர் ஃபோர் மைனஸ் டி ஸ்கொயர் எவ்வளோ டூ டிவைட் பை டூ இன்டூ ஆர் ஒன் எவ்வளோ ரூட் டூ ஆர் டூ வந்து எவ்வளோப்பா ஆர் டூ வந்து டூன்னு வந்திருக்கு கரெக்டுங்களா இது மாடலர்ஸ் எடுத்துக்கணும் அப்போ இந்த டூ டூ கேன்சல் ஆகிடுச்சு இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் அப்போ ஃபோர் டிவைடட் பை ஃபோர் ரூட் டூ தானே வந்திருக்கு ஃபோர் டிவைட் பை ஃபோர் ரூட் டூ ஃபோர் ஃபோர் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ ஒன் பை ரூட் டூ அப்படின்னு வந்திருக்கு அப்போ காஸ்ட் ஆய்கொல்டு ஒன் பை ரூட் டூ தானே காஸ்ட் ஆகிக்கொள் ஒன் பை ரூட் டூ வந்துச்சுன்னா ஸோ டிட்டா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ சர்க்கிள்ஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ சர்க்கிள்ஸ் நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு கிடச்சிருக்கு